வெல்கம் டு ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக முஸ்லீம் ஸ்டைல்ஸில் எப்படி வந்துட்டு நெய்சரு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டைலிஷும் இருக்குது, அதுவும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைலிஸ் பார்த்துடலாம். அதுக்கு ரொம்பலாம் ஒன்றும் வேண்டாங்க, சும்மா வந்துட்டு தக்காளி வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அதுவே போதும். இப்போ இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு, அது நம்ம வீடியோ பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாய் வச்சாச்சு, இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றாச்சு, எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு, இப்போ கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரெட் ப்ரௌன் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன்றும் செய்ய போகிறது இருக்குது, அவ்வளோ ரெசிபி இல்லை. மட்டன் வந்து இருக்குது, அதை வந்துட்டு நெய் சோறு வந்துட்டு சைடிஷாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். எனக்குமே பிடிக்கும், அதுதான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இருக்கு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, அடுத்து வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நான் வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணாமல் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வச்சா வந்துட்டு அப்படியே போட்டால் வந்துட்டு எல்லோரும் வந்து அது யூஸ்வலாக வந்து தூக்கி போட்டுவாங்க, இப்படின்னா அது வந்துட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அதனால் நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படின்னு வந்துட்டு நல்லா ரெடி சாப்பிட்டோம், அப்படி பிடிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதே மாதிரி தான் நான் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு சைஸஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், உப்பு கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன், அப்புறம் கறி மசால்பூ ஹாஃப் ஸ்பூன் பூ. அதிகமாக போட்டாலும் காரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போட்டாலும். இப்போ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், இல்லைனா அப்படியே பச்சை வாசனை அப்படியே இருக்கும். ஓகே, இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்துட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மட்டன் ஆட் பண்ணியாச்சு, கிண்டி விட்டுருக்கோம். இதோட வந்துட்டு கொஞ்சம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எப்பயுமே நீங்கள் மட்டனோட, மட்டன் குழம்பு செஞ்சாலும் சரி ஃப்ரை செஞ்சாலும் சரி அதோட ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெய் சோறு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம், புதினா கொத்தமல்லி, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டே ரெண்டு லவங்கம் பட்டை ரெண்டையும் வச்சுருக்கேன். வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடையை வச்சாச்சு, கடையில் இன்னும் ஊற்றிடலாம்.
சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆச்சு. ஃபைனலாக வந்துட்டு உப்பு கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து சேர்த்தாச்சு. உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். அப்புறமா நம்ம வந்து தண்ணி மிக்சர் பண்ணி ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நல்ல வேகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தண்ணி கொதி வந்தது நம்ம வந்துட்டு அரிசி ஆட் பண்ணுறது தான். பாருங்கள் நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ வந்துட்டு அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. நல்லா வந்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், இதில் வந்துட்டு நல்லா வேகட்டும். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நெய் ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ மூடி போட்டுடலாம். என் வீடு எப்படி இருக்கு? எல்லாமே என் பையனோட வேலை தான். பாருங்க அவனோட திங்ஸ் எல்லாம் எப்படி கிடக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கூட்டி கூட்டி பெருக்கி
இதுக்கே எனக்கு மூச்சு வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும், இல்லைனா இதெல்லாமே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.